விஜய் சார் கூட ஒரு வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டர்ங்கிறத அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமாக்கு போ சினிமா விட்டு விலகிறேன் அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா, அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா என்ன கொடுமை சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அரசியல் ரீதியா எதுவுமே பேசது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான் இருக்கு, அந்த மாதிரி என்கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து என்னா, ஆனா நிஜமா தானே, நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒன்று, நாங்கள் வந்து அரசியல் பற்றி நிஜமாக அவரோட மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன், எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. ஆஸ் அ எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டால் வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்கள் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால். பட் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு 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 ஆசை இருக்குது இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறையா அவர் படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சார். ஒரு நிமிஷம் அண்ணாதுரை, ஒரு முன்னாடி கேளுங்க வெங்கட் சார். இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன என்ன இருக்குது? கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இல்லை, இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே பட மாட்டார் அவர். அது அந்த இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி, இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல எனக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம். பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக்கு, அப்புறம் புது லீடரு வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு, கால்லேருந்து தெரிக்கிறது வசதி சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், அது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது. அது இந்த கதையில் வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில் இருக்கிற ஒரு 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 விஷயம். அதே மாதிரி வந்து அ லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்ன தான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்கிறேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல சார். வெங்கட்பிரபு சார், இதில் நீங்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பார், மைக்கை பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பாட்டி சார், ஏன் பாட்டியில் மைக்குன்னா என்னது? ஏன்னா 22ஆம் தேதி நாங்கள் எந்த பாட்டியாக இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லியிருப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாமே தப்பு தப்பாக எடுத்துக்கிறீங்க. 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போகிறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் பண்ணுங்கள் சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான? அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேறு, நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க, இப்போ வெங்கட் பிரபு பாட்டியாக கேட்கும் உங்களுக்கு.